ஏம்மா எவ்வளவு பெரிய கடவுப்பட்டி, இது என்னத்துக்கு இதுல வச்சிருக்கியாவ? எடி எடி பிள்ளைல பிள்ளைலங்க ஓடி வருங்க, இங்க வாருங்க, ஒரு பெரிய அதிசயம். இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒண்ணு வாங்கி வச்சோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கல்யாண வீட்டுல அப்படியே இந்த ஒரு நாலஞ்சு பந்திகளை சோத்தையில தட்டி போட்டுலாம் போலுக்க, அவ்வளவு பெருசா இருக்கு கடவுப்பட்டி. இந்த போய் தொலைஞ்சாலுவ, எடி எடி பிள்ளைல அங்க ஓடி வாருங்க. எடி வரோம், எடி வரங்க ஓடியா? என்ன பெரியம்மா இங்கேயே நின்றுட்டு இருக்கிறியே, இப்போ தானே போட்டிங் எல்லாம் போயிட்டு வந்தோம், பின்ன இங்க வந்து நிக்கிறிய? இரு, எவ்வளவு பெரிய கடவுப்பட்டின்னு கண்டியா? அண்ணா என்னங்கிட்ட ரெண்டு மூணு கடகு பாத்துக்க, எங்க செய்வாவன்னு தெரிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு போயிடலாம். கடவுப்பட்டியா? ஆமா, என்ன பெருசு பத்தியலா? என்ன ரங்கநாயி இங்கேயே நிக்கியா? வா பாத்துக்கிட்டு. பாட்டி அதை உலக அதிசயத்தை காட்டி தரேன்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து காட்டிட்டு நிக்கு. ஐயோ பெரியம்மா, இது கடவுப்பட்டி இல்ல, இது இந்த ஆத்த இங்க இருந்து அங்க கடக்கிறதுக்கு இதை எல்லாரும் ஏறி இருந்து போவாவ. நம்ம இப்ப போட்ல போயிட்டு வந்தோம்ல, அது மாதிரி இது ஒரு பரிசல். என்னது இதுக்குள்ளேயே ஏறி இருந்து போவாவ? ஆமா, இதுக்குள்ளால ஏறி இருந்து அண்ணா கடக்குறதுக்கு எல்லாம் கம்பு துடுப்பு அதை அப்படியே ஆட்டி ஆட்டி போவாவ. அழகா இருக்கும் கண்டியா, நம்ம இதுல ரெண்டு மூணு வாங்கிட்டு போக மாட்டி, நம்ம அந்த குளத்துல அழகா நம்ம இந்த ஆழத்துக்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். ரூபா கொடுத்து தானே போறோம், ஃப்ரீயா போயிட்டு போயிட்டு வரலாம்ல. வாங்கிட்டு போமா, அதை சின்ன பொண்ணுகிட்ட கேளுக்கியம்மா. என்ன வேணும்னாலும் வாங்கலாம். இல்ல பாட்டி, இது அழகா இருக்கு பாரு, இது ஏதோ கடவுப்பட்டி நார்பட்டின்னு நினைச்சேன், பார்த்தா இவ்வளோ எல்லாம் சொல்லுவ. இது இங்கேருந்து தண்ணிக்குள்ள இங்கேருந்து அங்கே போக்கு பயன்படுத்துவாங்களாம். ஆமாம் பாட்டி, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போவதுக்கு இதில் தான் ஏறி போவாங்க பாட்டி. இப்போ பாட்டி உனக்கு ஏற்கனவே தெரியுமா இதெல்லாம்? ஆமாம், நான் ஏற்கனவே ஒகேனக்கல்ல டூருக்கு போனேன்னா அப்போ அங்கே இதே மாதிரி நிறைய இருந்தது பாட்டி. ஆனால் இதை எங்கேயோ நல்ல அழகாக கண்டிருக்கேன், எங்கே கண்டேன்னு எனக்கு ஞாபகமே வரல. ஒரு இடமும் டூருக்கு போனதில்லைன்னு சொல்லுதியா? அப்புறம் எப்படி இதை நீங்க வேற எங்கேயும் கண்டிருப்பிய? எனக்கு தெரியும் பாட்டி, நான் சொல்லட்டா? அவளுக்கே தெரியல, ஏதோ ஞாத்தகி பெஞ்ச மாலையில இன்னைக்கு நீ முளைச்சி வந்த காளா மாதிரி இருக்க. நீ சொல்லிருவியாக்கோ, எங்க சொல்லு பாப்போம், சொல்லு சொல்லு சொல்லு. இளவரசி ரொம்ப யோசிக்காத, நானே பாடிறேன். மேகங்கரு கையிலே உள்ள தேகம் குளிருதையா, அடியாத்த கடந்திடலாம் உள்ள ஆசைய என்ன சொல்ல. கோரசு கடைசியில இங்க ஒரு சுழிக்குள்ள மாட்டி அந்த மாப்பிள்ள பையன் அப்படியே அதுக்குள்ள கவுந்து நீச்சல் அடிக்க தெரியாம செத்து போம் பாத்துக்கம்மா. எம்மா பாக்குறதுக்கே அப்படி பரிதாபமா இருக்கும். அந்த படத்துல வந்த அந்த இதுவா இது? அதேதான் பாட்டி, நல்ல படம் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கள. வாழ்க்கையில முத முத பார்த்த படம் அதுதான். அந்த படத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சேன்னு தெரிஞ்சதுல இருந்து சினிமா பக்கம் போறதே நான் விட்டுட்டேம்மா. சரி, இப்ப என்ன, இந்த பரிசல்ல ஏறி இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறீங்களா? யாரெல்லாம் வரிய? என்ன ஏத்தி கூட்டிட்டு போமா. அம்மா என்னது இது, அழகா இருக்குது, ஜம்முன்னு இருக்கு பத்தியா? என்ன ஜம்முன்னு இல்லாம ஜும்முனா இருக்கும். இப்படி அந்த கயர் எடுத்து அங்கே கெட்டி எடுத்து விட்டுருக்காவளன்னு பாரு, இல்லைனாக்கி நான் போக்கில் ஆத்தோட போயிடுவேன். அந்த படத்தில் போனது மாதிரி கெட்டி தான் விட்டுருக்கியாவ. அம்மா 80 வயசுலேயும் பாட்டிக்கு உயிருக்க பயத்தை பாருங்க. பாட்டி எப்பா ஏ கொள்ளு போயறேன், ஐயா வாயா கலையரசே போடியா. கலையரசனா? அம்மாக்கா எங்கள் பிள்ளைய கலையரசன் தான் பாட்டிக்கு உடையாவ. ஆசகுமாரனுக்க பையன் கலையரசனா? அவா கிடக்கா, 5 பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாதவா, வா அந்த பிள்ளைய கொண்டது ஏன் மடியிலத்தா, என்ன அழகா சுற்றி தண்ணி இருக்குன்னு காட்டி குடிக்கேன். இரு, உங்க பாட்டி கம்படியில இருப்பா. என்ன அளவு அழுதுட்டம்மா? இல்ல ஒரு கை இருந்து பாப்போம், பாட்டி கம்படியில தானே இருக்கியா, எதுக்கு ஒப்பாரிக்கா? இருக்க மாட்டேன்னு சொல்லுல, பிள்ளைய எடுத்தாரு அம்மிட்ட கொடுங்க. அவங்க அம்மிட்ட வரி அப்போமா, நம்ம கலையரிச்சு உன் பிள்ளைய பிடி. பிள்ளைய கீழே போட்டுறாத. எடி எடி பிள்ளைய கீழே போட்டுறது. என்னம்மா ஆசை புத்திரன பிடி. நான் உன் மாப்பிள வாரம் என்னையோ கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிருங்க.
பார்த்து அவளுக்கு பொறாமையே கண்டியா? இவ்வளவு கூட சேராத, வீட்டுக்கு போகணும்னா முத வேலை அவளுக்கு மாப்பிளைய கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும் பாத்துக்க. எனக்கு அப்படியே அவளுக்கு கையும் காலையும் பிடிச்சி உடச்சு போடட்டு. பாட்டிக்கு ஆசைய பாரு, எனக்கு கையும் காலையும் உடச்சு போடணுமா? இன்னும் போவேலையா? போ போ, சும்மா என்ன தியாவி கேட்டுட்டு நிப்பா. ஏன் ரங்கனையா வயசானவிய எதையோ பேசிட்டு இருக்காவ, நீயும் கூட கூட நின்று சண்டை போட்டுட்டு கிடக்கா? எப்பா எல்லாரும் ஒன்னு கூட்டிட்டாவம்மா, இனி இங்க நின்னா வேலைக்கு ஆகாது. நடைய கட்டு. கன்னியாகுமரி ஒரு நாள் போலாம், கன்னியாகுமரி போய் இறங்கி அவ்வளவு கடைகள் இருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா நம்ம அந்த கடையில ரவுண்ட் அடிக்கலாம். இரு இப்படிதான் பாத்துக, ஒரு அழகான பேக ஒரு 400 ரூபான்னு சொன்னான். நான் அப்படியே விலை குறைச்சி குறைச்சி 100 ரூபாய்க்கு தந்தாதா இல்லைன்னா வேண்டான்னு சொன்னேன். கடைசியில 100 ரூபாய்க்கு தந்தான் பாத்துக. 100 ரூபாய்க்கு பேக் வாங்கினியா? ஆமா. அப்ப எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல? ஆமா, நாங்க கூப்பிட்டா நீ வருவியாக்கோ. நீ உன் மாப்பிள்ளைய கூட பைக்ல எல்லாம் போவா? ஆமா, அந்த ஆளு கூட போய் அந்த ஆளு அங்க இங்கும் திரும்பி பார்க்க விட மாட்டாரு, கடல்ல கூட கால நினைக்க விட மாட்டாரம்மா. அதான் மேல இருக்கு புத்தியா அந்த சேர் மாதிரி, அதுல இருந்து அண்ணா கடல் பாரு அப்படின்னுட்டு சொல்லிட்டு ரெண்டு போட்டோ எடுத்துட்டு வந்துருவோம். கடல் எல்லாம் போய் சும்மா காலெல்லாம் நினைச்சு சும்மா விளையாடிட்டு எடுத்துட்டு வரணும். எங்கே ரவி, அதெல்லாம் அண்ணா குரூப்பா போற, அவன் நம்ம மட்டும்தாங்க நிக்கும், வா போவோம். ஆமா, அவ என்னத்தான் வாங்கிருவ, சும்மா கடைய சும்மா சுத்தி பாக்க வந்திருக்கியாவ. ஐயா விஜய்
போவோம். இந்த பக்கம் எனக்கு எதுவுமே பிடிக்கல.